டியூப் தமிழ் வணக்கம். உக்ரைனிய போர்க்களம் தொடர்ந்து தீவிரமாக யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. கிழக்கு உக்ரைன் பகுதியில் செவரோ டொனட்ஸ் பகுதியை கைப்பற்றுவதற்கு ரஷ்ய படைகள் முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கின்றன. நகரின் நடுப்பகுதியில் விரைவு சாலையோரமாக நிற்கின்ற உக்ரைனிய படைகளை விரட்டுவதற்கான முயற்சியில் ரஷ்ய படைகள் தொடர் தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கின்றன. ரஷ்ய படைகளினுடைய ஆர்டிலரி தாக்குதல்களே அவர்களினுடைய வெற்றிக்கு துணையாக அமைந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அந்த ஆர்டிலரி தாக்குதல்களை முறியடிப்பதற்குரிய முயற்சிகளில் தாம் இறங்கி இருப்பதாகவும், மேலைத்தைய நாடுகளினுடைய நவீன படை கருவிகளை இப்பொழுது பாவிக்க ஆரம்பித்து இருப்பதாகவும் உக்ரைன் அறிவித்திருக்கின்றது. போர் உக்கிரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. உக்ரைனிய படைகள் சுமார் 200 பேர் வரை தொடர்ந்து களத்தில் உயிர் தியாகம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்று அந்த நாடு தெரிவிக்கின்றது. இதற்கிடையில் மேற்கு உக்ரைன் ஆயுத களஞ்சியத்தின் மீது ரஷ்யா தாக்கி இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அமெரிக்கா உட்பட ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய ஆயுதங்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருந்த களஞ்சியத்தின் மீது தமது தாக்குதல் நடைபெற்றதாகவும், பெரும் தீ பிளம்புடன் அந்த ஆயுதங்கள் வெடித்து சிதறி இருப்பதாகவும், கப்பல்களை தகர்க்கும் ஏவுகணைகள் மேலும் விமானங்களை தாக்கும் கருவிகள் யாவும் உடைந்து சிதறியதாகவும், கிரனேட்டுகள் வெடித்து சிதறியதாகவும், 22 பேர் படுகாயமடைந்திருக்கின்றார்கள் என்றும், இதில் 12 வயது சிறுவன் ஒருவரும் அடக்கம் என்று ரஷ்யா தெரிவித்திருக்கின்றது. மேலும் கிழக்கு உக்ரைனில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போரில் முன்னாள் பிரிட்டன் படையில் இருந்து விலகிய படைவீரர் ஜோர்டன் கெட்லி என்பவர் போர்க்களத்தில் உயிர் விட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அவருடைய குடும்பத்தினர் இதை தெரிவித்திருக்கின்றார்கள். பிரிட்டன் படையில் இருந்து கடந்த மார்ச் மாதமே இவர் விலகிவிட்டார் என்றும், செவரோ டொனட்ஸ் பகுதியில் போரில் ஈடுபட்டிருந்த வேளை துப்பாக்கி சூட்டு காயங்களுடன் இறந்து கிடந்தார் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. அதேவேளை ஆர்டிலரி தாக்குதல் மூலமாக செவரோ டொனட்ஸ் பிரதான பகுதிகளை ரஷ்யா கைப்பற்றி இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதற்கிடையில் இத்தாலியினுடைய முன்னாள் பிரதமர் சில்வியோ பெலஸ்கோனி ரஷ்ய அதிபருக்கு தான் 2 தடவைகள் தொலைபேசி செய்ததாகவும், தன்னுடைய தொலைபேசியை அவர் எடுக்க மறுத்துவிட்டார் என்றும், தனது பழைய நண்பர் அவர் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார். இவ்வாறு போரை ஒருபுறம் நீட்டிப்பு செய்வதாக அறிவித்திருக்கின்ற நிலையில், போரை வெற்றி பெறுவதில் மெல்லிய தள்ளாட்டம் காணப்படுகின்ற காரணத்தினால் தான் ரஷ்யா போரை நீட்டிப்பு செய்ய வேண்டிய சூழலில் இருக்கின்றது என்பதை இந்த கள நிலவரங்கள் காட்டுகின்றது. போர்க்களத்தில் உக்ரைனிய படைகள் மட்டுமல்ல, பிரிட்டன் உள்ளிட பல நாடுகளினுடைய படைகள் நிற்கின்றார்கள் என்பதை இந்த சம்பவங்கள் காட்டுகின்றன. ரஷ்ய அதிபரினால் வீசப்படக்கூடிய அணுகுண்டு ஆபத்து என்று உலகம் பேசிக் கொண்டு இருந்தாலும், அணுகுண்டானது ஆபத்தானது அல்ல என்று சுவீடனினுடைய அமைதிக்கான ஆய்வு நிலையமாகிய ஸ்பிரி தெரிவிக்கின்றது. இந்த ஆயுதத்தை உருவாக்குவதுதான் பெரிய ஆபத்து, ஆனால் யுத்தம் வர வேண்டும் என்று பயப்பட வேண்டிய தேவை இல்லை. அணு ஆயுத யுத்தம் ஒன்று வருவதற்கான சூழல் இப்பொழுது இல்லை என்றும் அதனுடைய நிபுணர் தோமஸ் கலாஸ் நீல்சன் தெரிவிக்கின்றார். அணுகுண்டுகள் மேலும் மேலும் வருவதனால் ஆபத்து இல்லை, ஏனென்றால் உலகத்தை அழிக்கக்கூடிய அளவிற்கான அணுகுண்டுகள் இப்பொழுது கைவசம் இருக்கின்ற நிலையில், புதிதாக வருவதனால் உலகிற்கு எந்த ஆபத்தும் ஏற்பட்டுவிட போவதில்லை. தலைக்கு மேல் வெள்ளம் போனபின் சாண் என்ன முளம் என்ன என்ற கருத்தை அவர் முன்வைத்தார். இது டியூப் தமிழ் காணொலிக்காக டென்மார்க்கில் இருந்து கீசேதுரை. வணக்கம் உறவுகளே.